அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்த விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம். தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பூனையை மீட்க யானை விற்கலாமா? இது பெரிய சொல்வடை. என் நண்பர் ஒருத்தர் உண்டு எனக்கு ஸ்ரீபெரும்புத்தூரில். எப்பொழுதுமே அவருக்கு வந்து ஒரு 100 ரூபாய் லாபம் வருதுன்னா 110 ரூபா செலவு பண்ணுவார். அந்த 100 ரூபாய் லாபத்தை சம்பாதிக்க தங்கிட்டேருந்து 10 ரூபா போகுதுன்னு பார்க்க மாட்டார். இன்றைக்கும் எனக்கு நெருக்கமான நண்பர் தான். நாங்கள்லாம் ஒன்றா ஒர்க் பண்ணியிருந்தோம். விதண்டவாதத்துக்காக அடுத்தவர்கிட்ட நம்மளை நிலை நடத்தணும், அடுத்தவங்க நம்மளை மதிக்கணும் அப்படின்றதுக்காக சும்மா பண்ணுறது. அவர்கிட்ட இருக்க சொத்தை அவர் வந்து அது மதிப்பு இல்லாத ஒரு சொத்து. அது அந்த சொத்தை சும்மா வாடகை தர வாடகை கொடுத்தா கூட மாதம் 10 லட்சம் ரூபா சம்பாதிக்கலாம். ஆனால் வந்து ஒரு 100 ரூபா லாபம் ஒருத்தர் கொடுக்குற அப்படின்னு சொன்னால் அவங்க கூட அவர் டையப் போடுவார். ரெண்டாவதுலேயே அவனுக்கு 120 ரூபா கையிலேருந்து போயிருக்கோம். ஒரு 1 வருஷம் 2 வருஷம் சங்கடம், மன உளைச்சல் இப்படி தான் இருக்க முடியும். இது அவர் தான் இப்படியா இப்படின்னா எல்லாருமே இப்படி தான் இருக்காங்க. அவர் மட்டும் இப்படி இல்லை. யாரெல்லாம் அந்த கோர்ட்டு கேஸு, போலீஸ் ஸ்டேஷன், பஞ்சாயத்து இப்படி போயிட்டுருக்காங்களோ அவங்க எல்லாருமே இந்த விஷயத்தை சார்ந்தவங்க தான். இந்த டைட்டிலுக்குள்ளே தான் அவங்க வந்தாகணும். சொத்து பிரச்சனைக்கு அண்ணன் தம்பி, பக்கத்து வரப்பு, அக்கா தங்க, சொத்து பிரச்சனை, இது எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க எல்லாருமே வந்து இந்த பணம்ன்ற ஒரு விஷயத்துக்காக கோர்ட்டு படியேறும் பொழுது 1 அடி 6 அடி அந்த வாய்ப்பு அந்த வாய்க்கால் ஒரு நடந்து போகிற ஒரு தடத்துக்கெலாம் வந்து தகராறு அப்படின்னும் போது அவங்க வந்து அவங்களோட லைஃப் பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருமே இந்த பூனையை மீட்க யானை வித்த கதையை நோக்கி தான் அவங்க போயிட்டுருக்காங்க அப்படின்றதான் நான் சொல்ல விரும்புகிறேன். இது உளவியல் ரீதியாகவே நம்ம பார்த்தோம் அப்படி சொன்னால் இப்போ பழைய படங்கள்லாம் சொல்லுவாங்க, ஐயோ நம்ம குடும்பம் வந்து கோர்ட்டு கேஸ்லாம் இல்லாத குடும்பம், கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன்லாம் மிதிக்காத குடும்பம் அப்படின்னா அதெல்லாம் தவறான இடம்னா தவறான இடம் கிடையாது. யாருக்கு தவறான இடம் கிடையாதுன்னா போகாதவர்களுக்கு தவறான இடம் கிடையாது. போகிறாங்க அப்படி சொன்னால் அது தவறான இடம் தான். எதுக்கு வம்பு வழக்குகள், சண்டை, சச்சரவு அப்படின்னு வரணும்னா நல்லதோ கெட்டதோ நமக்கு இறைவன் கொடுத்தது தான் அப்படின்னு ஒரு அக்செப்ட் பண்ணி போயிட்டால் பிரச்சனை இல்லை. அவங்க ஒருத்தவங்க வந்து சில கேசஸில் நம்ம மேலே அபாண்டமான ஒரு கேஸ் போட்டிருப்பாங்க, சொத்து நம்மளோடதாக இருந்திருக்கும், சம்மந்தமே இல்லாமல் நம்மகிட்ட பணம் கொடுக்கறதுக்காக ஒரு ஃபோர்ஜ் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி கேஸ் போட்டிருப்பாங்க. அப்போது அந்த இடத்துல போகிறத அவாய்ட் பண்ண முடியாது. இருந்தாலும் அந்த கோர்ட்டு மிதிக்கிறதுன்றதில் எல்லாருக்குமே சாத்தியப்படுறதில்லை. ஒரு சிலருக்கு தான். உங்களுக்கு நான் சொல்கிறது அந்த கோர்ட்டு வம்பு வழக்குகள், பஞ்சாயத்து, போலீஸ் ஸ்டேஷன்லாம் கூடுமான வரைக்கும் மிதிப்பதை தவிர்ப்பது நல்லது. மிதிக்கிற பட்சத்தில் பூனையை வந்து மீட்பதற்காக யானையை விட்டுற விஷயத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண் கூட பார்ப்பீங்க. 2, இதற்கு வந்து என்ன அடிப்படை காரணம்? இது போன்ற விஷயங்களில் இந்த சாதாரண ஒரு 100 ரூபா பெருமானம் உள்ள விஷயத்துக்காக 1000 ரூபா 10000 லட்சம் ரூபா செலவு பண்ணுறவங்களை பார்க்கணும் இல்லைங்களா? நான் சொன்ன மாதிரி என் நண்பர் மாதிரி இதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இவர்கள் எல்லாருமே ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். என்ன ப்ராக்கெட்டுக்குள்ளன்னா, இப்போ கவர்மெண்ட்லேருந்து டிவி கொடுத்தாங்க, கிரைண்டர் கொடுத்தாங்க, மிக்சி கொடுத்தாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்ஸ்பெசிஃபிக்காக நான் பேசுகிறேன். அது வந்து ஏழைகளுக்கு கொடுக்குறாங்க. அது வந்து அரசியல்வாதிகள் மக்களோட ஓட்டை வாங்கிறதுக்கு ஏமாத்துறதுக்காக ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அது 6 மாதம் ஒடிச்சோ 1 வருஷம் ஒடிச்சோ நமக்கு தெரியாது. இப்போ அது மேட்டர் இல்லை. அது வந்து ஏழைகளுக்கான பொருள். எனக்கு ரேஷன் கார்டு இருக்குன்றதே தப்பு. அது அட்ரஸ் ப்ரூஃபுக்காக வச்சுக்கலாம். ஒழிய அந்த ரேஷன் கார்டை பொருட்கள் வாங்குவதற்கோ அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பணம் வாங்குவதற்கோ நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அது தேச துரோகம். அந்த ஏழைகள் கொடுக்கக்கூடிய விஷயத்தை நம்ம போய் வாங்குறோம், நம்ம வாங்கினா யாராவது வாங்கிப்பாங்க அப்படின்னும் போது முதலே நம்ம ரேஷன் கார்டை கேன்சல் பண்ணி வச்சுருக்கலாம். வெறும் ஜஸ்ட் அட்ரஸ் ப்ரூஃபாக ஒயிட் கார்டாக வச்சுருக்கலாம். ஆனால் நம்ம வந்து ஜென்ரல் கார்டாக வச்சுக்கிட்டு அதுக்கு இந்த எல்லா பெனிஃபிட்டும் வரும்போது இலவச வேஷி முதற்கொண்டு வாங்கிட்டு இலவச புடவை முதற்கொண்டு வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு நாள் அந்த புனையை மீட்க யானையை விற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் நம்மளை போன்ற ஆட்களுக்கு, யாரெல்லாம் அந்த ரூல்குள்ளே வராங்களோ. 2வது விஷயம், அது வந்து இலவசம் என்ற ஒரு மனநிலையை உடைச்சாதான் உங்களுக்கு நல்லது. இன்ஃபேக்ட் வந்து இந்த கேஸ் சிலிண்டர்லாம் பார்த்தீங்கன்னா
நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய கம்பெனியோட சிலிண்டர் வாங்கி வச்சுருப்பாங்க. அவங்க ஊரில் வந்து பெரிய ஆளாக இருக்கலாம், ஒரு இந்தியன் ஐஓ சிலிண்டர் வச்சுருப்பாங்க, வேறு ஒரு பேரில் வந்து ஹெச்பி சிலிண்டர் வச்சுருப்பாங்க, வேறு ஒரு பேரில் பிபிசிஎல் சிலிண்டர் வச்சுருப்பாங்க. இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. இன்ஃபேக்ட் இஃப் எவ்ரி திங் கோஸ் வெல், அந்த சிலிண்டர் மானியெல்லாம் ஒழிச்சுடுவாங்க. இப்போ கவர்மெண்ட்டு போகிற போக்கில் ஒழிச்சுட்டா எல்லாம் ஒன்றாகிட போகுது. கவர்மெண்ட் வந்து எதுவும் நஷ்டத்துக்கு விற்க போடல. பட் அட் த சேம் டைம் நீங்கள் வந்து எல்லா சிலிண்டரும் அவன் பேரில் இவன் பேரில் இன்ன தேதிக்கு பார்த்து பார்க்கும்போது போட்டு வைக்கிறன்றது வந்து ஜஸ்ட் ஒரு 100 ரூபா 150 ரூபா மானியத்துக்குன்றது வந்து சரியானது கிடையாது. அது அரசாங்கத்தை சூறையாடக்கூடிய விஷயம். நமக்கு அரசியல்வாதிகளும் அரசாங்கமும் நல்லது பண்ணுதா கெட்டது பண்ணுறதா விஷயம் இல்லை. நாம் நல்லதை பண்ணலாம் இல்லையா, நாம் அரசாங்கத்திலிருந்து நாம் திருடாமல் இருக்கலாம் இல்லையா. அரசாங்கம் நமக்கு வந்து நமக்கு ஒருத்தர் வருவார் வந்து நல்லது பண்ணுவார்னு நம்பிக்கையில் நம்ம இந்த விஷயத்தை நம்ம திருத்தி கொண்டு பண்ணும்போது நமக்கு நல்லது நடக்கும். நீங்கள் நீங்கள் எதுவுமே எதிர்பார்க்காமல் உங்களை நம்பி நீங்கள் வாழ்க்கை நடத்துகிற பட்சத்தில் உங்களுக்கு எந்த காலகட்டத்திலையுமே பூனையை மீட்க யானை விற்கக்கூடிய சூழ்நிலை வராது. அதே போல் வந்து இந்த வீடை சுற்றி இந்த கிரில் போட்டிருப்பாங்க. வீடு நல்லா அழகாக கட்டிட்டு திருடங்கள் வரக்கூடாது அப்படின்றதுக்காக வீட்டையும் காம்பவுண்ட் வாலையும் இணைத்து வீடு சுற்றி கிரில் போட்டிருப்பாங்க. அது எதுக்குன்னா திருடம் வரக்கூடாதுன்றது தான். ஆனால் அது போன்ற வீடுகள் தான் திருடப்படுகின்றது, குறிவைத்து திருடப்படுகின்றது. திருடம் வரக்கூடாதுன்ற இடத்துல திருடம் நிச்சயமாக வருவாங்க. அப்போது யானையை வந்து விற்கக்கூடிய சூழ்நிலை வரும். எதற்காக? பூனையை வந்து மீட்பதற்காக இது போன்ற வீட்டில் இருப்பவங்களுக்கு. ஸோ அந்த நெகட்டிவிட்டி வேணாம். நம்ம உழைச்சி சம்பாதிச்சிருக்கோம், நம்ம நம்மளை சுற்றி இருக்கவங்க நல்லவங்க, நம்ம பொருள் திருடு போகாது, நீ நம்பினா நிச்சயமாக திருடு போகாது. அதே போல் ரெண்டு விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது. யாருக்கு வந்து இது வந்து ஒரு உளவியல் சார்ந்த விஷயனால இந்த விஷயத்த சொல்கிறேன் நான். பேப்பர் கப்பில் வந்து காப்பி டீ குடிக்கிறவங்க வந்து மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ளே உள்ளாவார்கள். ஏன்னா டீ குடிக்கணும் காப்பி குடிக்கணும் போது தங்கள் உடல்நிலையை வந்து பணயம் வைக்கிறார்கள். எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம்! இந்த உடல் வந்து கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட். அந்த உடலை வந்து பாதுகாத்துக்கிறோம் அப்படின்றத விட அதை வந்து கெடுக்காமல் இருக்கணும் இல்லையா. பாதுகாப்புன்றது வேறு, கெடுக்கிறதுன்றது வேறு. இப்போ நீங்கள் ஒரு பேப்பர் கப்பில் காப்பியோ டீயோ குடிக்கிறீங்க, சூடாக ஏதோ குடிக்கிறீங்கன்னா உங்கள் உடல்நிலையை நீங்கள் கெடுத்துக்கொள்கின்றீர்கள். நம்பர் ரெண்டு, எந்த பொருளாவது ரோட்டில் கிடைச்சாலும் உடனே அவன் வந்து என்ன பண்ணுவான், ஹிண்டு பேப்பரில் அங்கே இருக்க தந்தி பேப்பரில் ஏதோ ஒரு பேப்பரில் வந்து மடித்து கொடுப்பான். இதான் நம்ம ஊரில் நடந்துருக்க நடைமுறை. இது அந்த பேப்பரில் வந்து ஒரு பிரிண்ட் இருக்கும், அது ஒரு கெமிக்கலில் தான் அந்த பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அந்த பேப்பர் உள்ளே போய் தான் வந்திருக்கோம். இன்ஃபேக்ட் குங்கும விபூதியே வந்து பேப்பரில் மடிக்கக்கூடாது, அது வந்து நல்லதல்ல, அது நல்ல பழக்கம் அல்ல, அது ஆகமத்துக்கு விதிகளுக்கு முரணானது அப்படின்னு வந்து பெரியவர்கள் சொல்வார்கள். அது உண்மையும் கூட. அப்படிப்பட்ட பேப்பரில் கெமிக்கல் இருக்குன்னு தெரிஞ்சும் அதில் வந்து எண்ணெயை புரிஞ்சு சாப்பிட்றது, அதில் ஒரு பொருளை வச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் கொடுக்குறவன் வந்து ஆபத்தானவனா, வாங்கி சாப்பிட்றவன் பேர் ஆபத்தானவன். ஸோ இந்த பேப்பரில் வந்து காப்பி கொடுக்குறவங்க, அந்த வாழை இலைக்கு பதில் மெய் நல்ல மெழுகு தடவி இருக்கும், அந்த ஒரு இலை மாதிரி இருக்கும், இலை இல்லை இலை மாதிரி இருக்கும் இலை வடிவத்தில், அதில் சாப்பாடு சாப்பிட்றவங்க, அப்புறம் பேப்பர் தமிழ் பேப்பர் இங்கிலீஷ் பேப்பரில் பொருள் வச்சு கொடுத்தா அந்த பொருள் அதில் வச்சு பொருள் சாப்பிட்றது எல்லாமே உளவியல் ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் பூனையை மீட்பதற்காக அவர்களாம் யானையை வந்து விற்கக்கூடிய ஆட்களை தான் இருப்பாங்க. அது அந்த விஷயத்தை நீங்கள் உங்கள்கிட்ட இருந்தாலும் அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிங்க. ஸோ தட் நம்ம யானையை வாங்குகிறோமோ இல்லையோ, ஒரு கால கடவுளாக பார்த்து யானையை கொடுத்துட்டோன்னா அட்லீஸ்ட் அதை விற்காமல் இருக்கலாம் எந்த காரணத்துக்காகவும் அப்படின்றது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. அப்புறம் கடையில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த தப்பாக ஸ்பெல்லிங் எழுதியிருப்பாங்க. அவன் படிச்சிருக்கான் படிக்கல, அவன் எழுதுனவன் சரி தப்புன்றது அவன் விஷயம் இல்லை. ஒரு ஒரு டீ ஸ்டாலுக்கு வந்து TEAன்னு போடுறோம் அப்படின்ற இடத்துல TEEன்னு போட்டிருக்கு, TEAA போட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் தப்பு அது. அப்போது இது போன்ற கடைகளில் போய் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா அவங்க எப்படி தன்னோட பேர்லேயே கவனமாக எழுதலையோ, கவனத்தை அந்த எழுதுன பேரில் கவனம் இல்லையோ, அப்போ அவன் பொருள் தயாரிக்கிற பொருள் எப்படி கவனம் இருக்கும்? அப்போ அவர் குத்துமதிப்பாக வந்து வியாபாரம் நடத்துகிறவங்க கூட நம்ம வந்து எந்த விதத்தையும் வந்து புழங்கக்கூடாது. ஏன்னா வந்து நம்ம வந்து சீரியஸாக வரணும் லைஃப்பில், பெரிய லெவலில் நம்மளை சீரியஸாக எல்லோரும் பார்க்கணும் அப்படின்னா சீரியஸான ஆட்கள் கூட பழகுங்க. விளையாட்டுத்தனமாக வாழக்கூடிய கூட நீங்கள் பழகிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் லைஃப் ருயின்டு. அப்போது நீங்கள் மறுபடியும் வந்து சொல்கிறேன், நீங்கள் பூனையை பாதுகாப்பதற்கு யானையை விற்பவர் அப்படின்னா அப்போ இது போன்ற தவறான இடங்கள் அந்த இது போல நம்பிக்கை
அதாவது அது வந்து நியூமராலஜிக்காக கூட எழுதியிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு பில்டர் உண்டு, கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு நார்மலாக எல்லாருக்குமே தெரியும் என்ன ஸ்பெல்லிங்ன்ட்டு, அவர் எச் போடுவார். வெளிநாட்டிலேருந்து வருவோன்னு நினைப்பான், பார்த்த உடனே இதுனா கன்ஸ்ட்ரக்ஷன் போய் எச்சை போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி போ நினைப்பான் இல்லையா. எச் வந்து அவர் நியூமராலஜி படி அவருக்கு போட்டால் நல்லதுன்னு சொல்லி நியூமராலஜி சொன்னதுனால. அப்போ அவர்கிட்ட வந்து வீடு வாங்குறவங்க எப்படி நல்லா இருக்க முடியும் அந்த இடத்துல? ஏன் இதை சொல்கிறேன்னா, இது மேலே நம்பிக்கை வந்திருக்காது. ஆனால் ஒன்ஸ் அது மேலே நம்பிக்கை வந்துச்சுன்னு ஒரு 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 பேரையே வந்து எல்லாருமே பொதுவாக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பெல்லிங்கே மாறி சொன்னால், அவர் அடுத்தவரை சார்ந்திருக்கின்றார். அடுத்தவரை சார்ந்திருக்கிறவர் எப்படி நமக்கு நல்ல வீடு கட்டி கொடுக்க முடியும்? அப்போது நீங்கள் வந்து இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்கள் லைஃப்பில் எந்த காலகட்டத்திலுமே பூனை மீட்பதற்காக யானையை விற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படாது. மேலும் அதில் நிறைவாக நான் சொல்லணுன்னா, இந்த சீன பொருட்களை வாங்காதீர்கள். அது வந்து ஒவ்வொரு பொருள் நீங்கள் வாங்கும்போதும், சீனாவில் தயாரிக்கப்பட்ட பொருளை வாங்கும்போதும், நம்ம நாட்டுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரே நாடு உலகத்தில் பார்த்திங்கன்னா சீனா தான். அப்போ நம்மளுடைய இராணுவ வீரர் ஒருத்தர் இறந்து போகிறான் அப்படின்னு சொன்னால், நம்ம பணம் கொடுக்க போய் தான் வந்து அவன் இறக்குறான், அடிச்சு கொள்கிறாங்க, அவனை சுட்டு கொள்கிறாங்கன்றது நீங்கள் புரிஞ்சுங்க. சீன பொருட்களை அடியோடு நம்ம புறக்கணிக்கணும். புறக்கணித்தால் தான் நாடு மிச்சமாகும், அப்புறம் தான் பூனை யானை கதைலாம். ஸோ இது நீங்கள் கவனத்தில் வச்சுங்க. அண்டு இந்த ரோட்டில் வந்து ஆள் இறந்ததுக்கப்புறம் அந்த பிணம் எடுத்து செல்லும்போது அந்த பிணத்துக்கு மேலே போடப்பட்ட மாலையை அந்த ரோட்டில் போட்டு போவான் பார்த்தீங்களா. அவன் வந்து செத்து என்ன பண்ணாலும் தெரியாது, செத்தப்புறமும் அடுத்தவங்க தொந்தரவு கொடுக்குறான். இப்போ நம்ம நார்மலாக இப்போ வந்து கொரோனாவில் செத்ததுக்கப்புறம் யாருமே பார்க்க விடல, தொட விடல, ஏன்னா அந்த நோய் தொத்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வரின். அப்போது ஒரு நல்லா இறந்தானோ இல்லை நோய்வாய்ப்பட்டு இறந்தானோ அவன் மேலே போட்ட மாலை எடுத்து வந்து நம்ம ரோட்டில் போட்டனா அது கிருமிகள் தானே நம்ம வந்து பரப்புகிறோம், அது சரியா? கொரோனாவுக்கு ஒரு நியதி வந்து சாவு எடுத்துகிட்டு போகும்போது போடுற மாலையை வந்து கீழே போடுறது ஒரு போடுறவங்களுக்கு ஒரு நியதியா, கொரோனாவில் இருந்தவங்களுக்கு ஒரு நியதியா அப்படின்றத என்னோட கேள்வி. அப்போ இதுனா என்ன குணத்தை காமிக்குதுன்னா, எவனாவது எப்படியாவது போடும், எனக்கு வந்தால் மாலை ரோட்டில் போட்டவங்களும் 10 பேர் சாவட்டுன்ற ஒரு எண்ணத்தை தான், வாழ வைக்கணுன்றதுக்காக தான் நம்ம அடுத்தவங்க வாழ வைப்பதற்கு தான் அந்த வாழ்க்கை, சாவ வைப்பதற்கு இல்லை. ஏண்டா இவன் செத்தான், செத்தும் நம்மளை டார்ச்சர் பண்ணுறானுன்ற மாதிரி எண்ணம் வரக்கூடிய அளவுக்கு அந்த பிணங்களை எடுத்து செல்லாதீர்கள். யாரை எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும் சரி, தலைவியாக இருந்தாலும் சரி, பிணம் பிணம் தான். நம்ம தலைவன் தலைவி நமக்கு நடிகர் நடிகன்றக்காக வச்சு கொஞ்சிட்டு இருக்க முடியுமா? அந்த பணத்தை வீட்டில் போட்டு இறந்தால் வந்து ஒரு நாளைக்கு மேலே துர்நாற்றம் வந்துடும், எல்லாமே சுடுகாட்டுக்கு தான் போகும்போது அதில் அந்த பிணங்கள் மேலே போடப்பட்ட மாலைகளை தயவு செய்து சாலையில் வீசாதீர்கள். இது ஏன் சொல்கிறேன்னா, இது போல் எண்ணம் உள்ளவர்கள் அது போல் இடத்துல வந்து பங்கு பெறுவங்களோட லைஃப் பார்த்திங்கன்னா ஒரு குறுகிய மனப்பான்மையோடு தான் இருக்குது. அப்போ அந்த குறுகிய மனப்பான்மை வந்து உங்களை எங்கே கொண்டு போகணும்னா, டெஃபினட்டாக வந்து அந்த பூனையை மீட்பதற்காக யானையை நோக்கி தான், யானையை விற்ற கதையை நோக்கி தான் கொண்டு போகும். ஸோ நீங்கள் எல்லோருமே பூனையை வந்து மீட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இது சம்பந்தமாக மேலும் பல விஷயங்களை உங்களுக்கு வரும் நாட்களில் தர இருக்கின்றேன். இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த பிரபஞ்சத்துக்கு என் மனமார்ந்த நன்றி. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி பாடும் இவ்வாடுதலே. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம், சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம், ஜெயகிந்த் ஆலேஸ்வரர். இது எதுவும் கடந்து போகும் வீரவேல் வெற்றிவேன்.